டிடி வித்தினகரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, 2026 தேர்தலுக்கான வேலைகளில் வந்து நான் ஈடுபட்டு இருக்கேன், ஆனால் நாங்கள் அணி ஒன்று கூடுறதுல வந்து இபிஎஸ்ஸாக ஒரு தடைக்கெல்லாம் இருக்காரு, இல்லாட்டி நாங்கள் ஜெயிச்சிருவோம் ஒன்று கூடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அதில் ஒரு விஷயம் ஒத்துக்கலாம், இபிஎஸ் தடைக்கல்லாக இருக்கின்றார் அப்படின்னா கரெக்டு, அவர் வந்து இவங்கெல்லாம் எதுக்கு வரணும் அப்படின்னு கேள்வி கேட்டு, ஆனால் அப்போ இபிஎஸ்ஸை நீக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? இபிஎஸ் வச்சே ஜெயிக்க முடியல, அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக கண்டினியூ பண்ணவர். அவங்க எல்லாருமே சேர்ந்தோம்னா முதலமைச்சர் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குங்க? கிடையாதுங்க, அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதா கூட பயணம் செஞ்சுருக்காங்க, ஒரு வலிமை மிக்க தலைவராக மக்கள் பார்க்குறாங்க. இப்போ சுற்றுப்பயணம் போகும்போதெல்லாம் ட்ரெயின் மூலியமாக மாலை போகிறதாகட்டும், வந்து கிடைச்ச வரவேற்பாகட்டும், அரசியல் பயணத்தில் கூடவே இருந்திருக்காங்களா? சரி, உங்களுக்கு வந்து அரசியல் நுட்பங்கள் என்னங்க? நீங்கள் திருப்பி திருப்பி அரசியல் பயணத்தில் கூட இருந்தாங்க, அரசியல் பயணத்தில் கூட இருந்தாங்கன்னா அவங்க என்ன அரசியல்வாதியாவாக கூட இருந்தாங்க? அப்படி அரசியல் நுணுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சிருக்க வேண்டியதான ஒரு மந்திரி பதவி ஏன் ஜெயலலிதா அவர்கள் நினைச்சிருந்தா கொடுத்துருக்க முடியாதா? ஏன் கொடுக்கல? நான் யாரையும் அரசியலுக்கு வரவானான்னு சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி அவர்கள் அரசியல் நுணுக்கம் தெரிந்தவர். என்ன நுணுக்கம் தெரிஞ்சோம்? அதனால தான் அவங்க வந்து யாரை உட்காந்து பதவியில் உட்கார வச்சாங்க, அவங்களே வந்து வெள்ளை தட்டு போட்டாங்க. இதுதான் நுணுக்கமா? திமுக 2.0க்கு நீங்களாம் நல்லா உரம் போடுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ வந்து என்னென்னா அந்த லண்டன் பயணம், அதனால் பதவியிட்ட தூக்குற மனோலட்சியில் இருக்கார். நீங்கள் வந்து இது என்ன 2024 ஜூலை இல்லையா, 25 ஜூலையில் நம்ம ஒரு இன்டர்வியூ வைப்போம், அப்பவும் நீங்கள் இதே கேள்வியை கேட்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாஜகவில் நினைக்கிறேன் புரியல, எனக்கே சுத்தமாக புரியல. இல்லைங்க, அந்த 1 லட்சம் 1 லட்சம் அப்படி தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு, அது ஒரு பெரிய இம்பேக்ட். அதாவது அந்த அளவுக்கு வந்து சொல்லலாம், பாருங்கள் 17,500 ரூபா வந்து சேவ் ஆகுது சொல்லலாம், விலைவாசின்னு ஒன்று ஏறி நிற்கிறது இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரியாவது வந்து அந்த ஐடி ஸ்லாப் அப்படின்றத மாற்றணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத விட பண்ண விஷயத்தை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்களான்றது ரொம்ப முக்கியம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். பட்ஜெட்லாம் பார்த்து ரொம்ப தெம்பாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். சந்தோஷமாக இருக்கேன், சந்தோஷத்தோட உச்சியில் இருக்கேன். ஓகே, சந்தோஷத்தோட உச்சியில். ஓகே, நம்ம ஒரு டிடி வித்தினகரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, 2026 தேர்தலுக்கான வேலைகளில் வந்து நான் ஈடுபட்டு இருக்கேன், அதுக்கு போட்டியிடுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் நாங்கள் அணி ஒன்று கூடுறதுல வந்து இபிஎஸ்ஸாக ஒரு தடைக்கல்லாம் இருக்காரு, இல்லாட்டி நாங்கள் ஜெயிச்சிருவோம் ஒன்று கூடி அப்படின்னு சொல்லியிருக்காரு, வாய்ப்புகள் இருக்கா? அதாவது அதில் ஒரு விஷயம் ஒத்துக்கலாம், இபிஎஸ் தடைக்கல்லாக இருக்கின்றார் அப்படின்னா கரெக்டு, அவர் வந்து இவங்கெல்லாம் எதுக்கு வரணும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்ருக்காரு. ஆனால் அப்போ இபிஎஸ்ஸை நீக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? இபிஎஸ் வச்சே ஜெயிக்க முடியல, அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக கண்டினியூ பண்ணவர். சொல்லப்போனால் கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக சமாளித்தார், அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஸோ அவரை வச்சே ஜெயிக்கலை, ஜெயிக்க முடியலை அப்படின்னும் போது நீங்கள் அந்த தடைக்கல்லை அப்படியே ஒதுக்கி விட்டு நீங்கள்லாம் ஒன்றா வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்னத்தை பண்ண போகிறீங்க? இவங்களுக்கு வந்து அந்த கட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்க தான் செய்யும், கட்சியிலேருந்து வெளில போனவங்க, வெளில தள்ளப்பட்டவர்கள், நீக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கெல்லாம். ஆனால் ஆசை எல்லாருக்கும் தான் இருக்குது, எல்லாருக்குமே சிஎம் ஆகணும் பிஎம் ஆகணும்னு ஆசை இருக்குது, அதெல்லாம் நடக்குமா? அதனால் இந்த தடைக்கல் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த கல்லை எடுத்து விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுதான், அவங்க எல்லாருமே சேர்ந்தோம்னா முதலமைச்சர் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குங்கிற? கிடையாதுங்க, அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன் சார்? அதாவது அதிமுக அவங்களுடைய அந்த அடிப்படை கட்டமைப்பு அப்படின்றத விட்டு விலகி போயிட்டு இருக்காங்க. அடுத்தது இவங்கெல்லாம் வந்தால் அது வந்து பலம் சேரும் அப்படின்னா இவங்க தனித்தனியாக என்ன இவங்க பலம் அப்படின்னே முதல்ல அன்டெஸ்டட், என்ன அன்டெஸ்டடு எலெக்ஷனில் நின்றுருக்காங்களே அப்படின்னு சொல்லலாம், அது பாஜக அணியில் நின்றாங்க, அதனால் அது பாஜக ஆதரவு ஓட்டா மோடி ஆதரவு ஓட்டா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் இவங்க வந்தாங்கன்னா பலம் அதிகரித்து விடும் அப்படின்றத என்னால் இன்றைக்கும் ஏற்றுக்க முடியாதுங்க. இல்லை சார், ஏன்னா சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதா கூட பயணம் செஞ்சுருக்காங்க, ஒரு வலிமை மிக்க தலைவராக மக்கள் பார்க்குறாங்க.
இப்போ சுற்றுப்பயணம் போகும்போதெல்லாம் ட்ரெயின் மூலியமாக மாலை போகிறதாகட்டும், வந்து கிடைச்ச வரவேற்பாகட்டும், ஓகே ஜெயலலிதா அம்மா கெடுத்து ஒரு சின்னம்மா அப்படிங்கிற பதவியில் பார்க்குறாங்க. டிடி தினகரன் அவர்களும் ஒரு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருக்காரு, ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு வாக்கு வாங்கியிருக்கு, இவங்க நாலு பேர் சேரும்போது வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும் தானே அவங்களுடைய கணிப்பு. சக்கரை பொங்கல் சாப்பிட்ருக்கீங்களா? இட்லி வடகறி சாப்பிட்ருக்கீங்களா? இட்லி வடகறிக்கு அப்படின்னு ஒரு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, சக்கரை பொங்கலுக்குன்னு ஒரு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டா என்னங்க? நீங்கள் சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களோட பயணம் முன்னாடி அந்த காம்போல தானே இருந்துச்சு. ஏங்க முதல்ல யோசிச்சு பாருங்க, அப்போ இருந்தது எல்லாமே ஜெயலலிதா அவர்கள் அப்படின்ற ஒரு ஆளுமை. அவங்க இருக்கும்போது மற்றவங்கள்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. அவங்க நினச்சா ஒருத்தரை கூட்டு பதவியில் உட்கார வைப்பாங்க, இல்லைன்னா இல்லைன்னு வாங்க, அவங்கள வச்சு தான் எல்லாமே. இவங்களால் அவங்களுக்கு பவர் கிடையாது, புரியுதுங்களா? இவங்க கிட்டேந்து தான் அவங்க வந்து அதிகாரத்தை பெற்றார்கள்னு சொல்லலாம். அவங்களோட பயணித்தார்கள் அப்படின்னா இதுன்னு இப்போது வந்து பிஎம் போகிற இடத்துலலாம் வந்து அந்த கருப்பு பூனை படை இருக்கு பாருங்கள், பிரதம மந்திரியோடையே 10 வருடங்கள் பயணித்தார் அப்படின்னு அவங்கள கொண்டு வந்து நாளைக்கு வந்து அரசியல் உட்கார வைக்க முடியுமா? என்னங்க பேசுறீங்க நீங்கள்? அவங்க பயணம் பண்ணாங்கன்னா அவங்க அரசியல்லையாக இருந்தாங்க, அவங்கள தலைவியாக பார்க்கிறார்கள் அப்படின்னா கொஞ்சம் காசு கொடுப்பா, நான் கூட வர இடத்துலலாம் எனக்கு ஃப்ளெக்ஸ் வைக்க சொல்கிறேன், மாலை போட சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு பேச்சா? வேணும்னா எவ்வளோ வேணால் அரேஞ்ச் பண்ணலாங்க. அது மாலை என்ன கட் அவுட்டு பால் அபிஷேகம் இந்த வெடி வெடிக்கிறது அப்படின்னு எவ்வளோ வேணால் அரேஞ்ச் பண்ணலாம், காசு இல்லாம். இல்லை இவங்க அரசியல் பயணத்தில் கூடவே இருந்திருக்காங்களா? சரி, உங்களுக்கு அந்த அரசியல் நுணுக்கங்கள் என்னங்க? நீங்கள் திருப்பி திருப்பி அரசியல் பயணத்தில் கூட இருந்தாங்க, அரசியல் பயணத்தில் கூட இருந்தாங்க, அவங்க என்ன அரசியல்வாதியாவாக கூட இருந்தாங்க? அப்படி அரசியல் நுணுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சிருக்க வேண்டியதான ஒரு மந்திரி பதவி ஏன் ஜெயலலிதா அவர்கள் நினச்சிருந்தா கொடுத்துருக்க முடியாதா? ஏன் கொடுக்கல? அரசியல் பக்கமே வர விடலை. ஆனாலும் இவங்க வந்து பின்பக்கமாக அதிகாரத்தை செலுத்தி கொண்டு இருந்தார்கள், அது எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு அதான் நாடு என்ன நிலைமைக்கு போய் நிற்குது பாருங்க. அவங்க கூடவே இருந்தாங்க, அதனால் வந்து அவங்கள உட்காந்து நான் சிஎம் ஆகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னங்க பேச்சுது? சரி ரைட்டு, நான் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல, யார் வேணா அரசியலுக்கு வாங்க. அதான் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களா, அரசியல் சாக்கடை சோ தான் சொன்னார்னு நினைக்கிறேன் முகமது பின் துக்ளக், அதில் எது வேண்டுமானாலும் கலக்கலாம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். நான் யாரையும் அரசியலுக்கு வரவானாலும் சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி அவர்கள் அரசியல் நுணுக்கம் தெரிந்தவர். என்ன நுணுக்கம் தெரிஞ்சவங்க? அதனால தான் அவங்க வந்து யாரை உட்காந்து பதவியில் உட்கார வச்சாங்க, அவங்களே வந்து வெள்ளை தட்டு போட்டாங்க, இதுதான் நுணுக்கமா? ஆனால் யாரை வந்து வெள்ளை தள்ளினாங்களோ அவர் வந்து இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினுக்கிறாரு, இதுதான் நுணுக்கம். அவர் வெளியிருக்கார்ல, அதான் வெளில இருக்கும்போது சப்போர்ட் பண்ணுவாங்க, உள்ளே இருக்கும்போது இதுதான் அரசியல் நுணுக்கமா? அரசியல்னால் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. அதனால் ஆள் வருது, இதோ வந்து கூட்டம் போகிறாங்க, அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிலேருந்து வரும்போது எத்தனை கார் வந்தது, இதெல்லாம் ஒரு பெருமையா? ஏங்க ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிற ஒருத்தரை வரவேற்கிறதுக்கு இத்தினி கார் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் எப்படிங்க எடுத்துப்பீங்க? ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? அதனால் இதெல்லாம் நுணுக்கம், இவங்க வந்து ஒரு தலைவி, இவங்க வந்து அரசியல் ஆதரவு அப்படின்றதெல்லாம் நல்ல காமெடி விஷயங்களாக இருக்குது. வேணால் அதை காமெடி ப்ரோக்ராம்னு போடுங்க, எல்லோரும் கைத்தட்டி ரசிப்பாங்க. நுணுக்கங்கள் தெரியாதுன்னு எடுத்துக்கலாம், தெரிஞ்சிருந்தால் இந்நேரம் அவங்க கட்சியே வந்து கைப்பற்றிருக்கணும்ல. முதல்ல அவங்களுக்கு ஆதரவு வேலையில் தானே சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு இருக்கு. எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க? இவ்வளோ நாளாக சும்மா இருந்துபிட்டு இப்போ தான் சுற்றுப்பயணம் போவீங்களா? ஏன் இவ்வளோ நாளாக என்ன பண்ணீங்க? இவ்வளோ நாளாக நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. கட்சியில் யாராவது இவங்களை வந்து பார்த்தாங்களா? இப்போ இங்கே அதிமுக தனியாக நிற்குது, தோல்வி அடையுது அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணுமன்றதுக்காக, நான் தான் ஏற்கனவே சொன்னலை இந்த மாதிரி தோற்று போயாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒற்றுமை கீதம் பாடுவாங்கன்னு பாடலாம், அவ்வளோதான். அந்த பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. எல்லாரையும் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் துண்டு துண்டாக உடஞ்சி போகும் கட்சி, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது. சந்தானம் சொன்ன மாதிரி சக்கரை பொங்கலுக்கு வடகறி ஒரு காம்பினேஷனாக வச்சா என்ன ஆகும்? சக்கரை பொங்கல் சாப்பிட்றவங்களும் ஓடி போயிடுவாங்க, வடகறி சாப்பிட்றவங்களும் ஓடி போயிடுவாங்க. அதான் நடக்க போகுது. திமுக 2.0க்கு நீங்களாம் நல்லா உரம் போடுறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் அப்படிங்கிற பயணம் வந்து லாஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருந்தார், திரும்பவும் வந்து அதை ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள் இருக்காரு, அது வந்து எடுபடும் நினைக்கிறீங்களா சார்? ஏன் எடுபடாதுன்னு எனக்கு சொல்கிறீங்க, எனக்கு புரியல. அதாவது இந்த பாத யாத்திரை மக்களை சந்திப்பது அப்படின்னு யார் ஒன்றா பண்ணலாம். தமிழகத்தில் யார் யாரோ எத்தனையோ தடவை பண்ணியிருக்காங்க, அதில் வந்து மோர் நினச்சி எதையோ குச்சிட்டு இதெல்லாம் கூட நடந்துருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் யார் யாத்திரை போகிறாங்க, அதனுடைய நோக்கம் என்ன, அவர்களுடைய செல்வாக்கு என்ன? யாத்திரை போகிறதுனால செல்வாக்கு வராது தம்பி. செல்வாக்கு இருக்கவங்க யாத்திரை போனாங்க, ஒரு மக்கள் ஆதரவு இருக்கவங்க யாத்திரை போனாங்க அப்படின்னும் போது அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி எல்லாரும் யாத்திரை போனாங்கன்னா அதான் சொல்லுவாங்க, அப்படி யாத்திரை போனால் ஆட்சியை பிடிக்க முடியும்னா வைகோ அவர்கள் எப்போவோ சிஎம் ஆயிருக்க முடியுமே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அவர்களோட பிஎம்ஏ ஆயிருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகுறதில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
இது வந்து அந்த ஸோ கால்டு என்மன் என் யாத்திரை என்ன பேர் ஒன்றா வச்சுக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த 2 வருஷத்தில் எல்லா தொகுதிகளையும் மறுபடியும் கவர் பண்ணணும். போன தடவை என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, அதனால் அந்த வேலைகள் அது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிரேக் விட்டு இந்த ஆஃப்டர் எ பிரேக் அப்படின்னு சீரியலில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக, ஏன்னா டைம் இருக்குது, ஒன்று கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு இருக்குதுங்க. அதனால் ஒவ்வொரு தொகுதியிலையும் இத்தனை நாட்கள் அப்படின்னு போகிறதுன்றது வந்து முதல்ல கட்சியை அடிப்படையில் வலுப்படுத்துவது ஒன்று, அடுத்தது அந்த பீப்புள் கனெக்டை மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஒன்று. ஸோ அது நிச்சயமாக பலன் இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, 2026 இது ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? நிச்சயமாக, இப்போ 26 கஷ்டப்பட்டு வேலை செய்யணுங்க. இப்போ ஐபிஎல் வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, ஆனால் அதுக்காக ஆரம்பிட்டுங்க அப்போ பார்த்துக்கலாம்னா எல்லாரும் இருக்காங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்தே எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஏன்னா ஐபிஎல் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பண்ணுறாங்களா? அந்த மாதிரி தான், 26 இவங்க வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் ஆனால் அது இது ஒரு பார்த்துன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஆனால் இன்னொரு பக்கம் வந்து ஒரு நாளிதழெல்லாம் போட்டிருந்தாங்க, இவர் வந்து பதவி விட்டு தூக்க போகிறாங்க, அதனால் ஒரு மன உளைச்சல் இருக்காரு அப்படிங்கிற விஷயம்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நாளிதழ் படிச்சிங்களா? 2 நாள் முன்னாடி இல்லை, அது இதை தான் சொன்ன, 1.5 வருஷமாக இதை தான் போட்டுன்னு இருக்கிறாங்க, அவருக்கு மன உளைச்சல் இல்லை. இப்போ வந்து என்னென்னா சார், அந்த லண்டன் பயணம், அதனால் பதவி விட்டு தூக்குற மன உளைச்சல் இருக்காரு. நிரஞ்சன், நீங்கள் வந்து இது என்ன 2024 ஜூலை இல்லையா, 25 ஜூலையில் நம்ம ஒரு இன்டர்வியூ வைப்போம், அப்பவும் நீங்கள் இதே கேள்வி கேட்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ திரும்ப திரும்ப போட்டு, அப்பவும் ஊடகங்கள் இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும், அண்ணாமலை மன உளைச்சல் இருக்கின்றார், அவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப் போகிறார்களா, பாஜகவில் என்ன அதிரடி மாற்றங்கள், சீனியர்கள் குமுறல், இப்படி இப்படின்னு நிறைய ஏற்பாடு வந்துனே இருக்கும். அது அப்படியே தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் வந்து ரைட்டு, இப்போ அந்த ஜனவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பிரபலமான பத்திரிகையில் இப்போ போடுறாங்களான்னு தெரியல, ஒரு கார்ட்டூன் போடுவாங்க, ஒரு கிழவர் இப்படி வெளில போவார், ஒரு குழந்தை இப்படி அந்த வீட்டுக்குள்ளே நிற்கும், இது வந்து போன வருஷம், இது இந்த வருஷம் அப்படின்னு எல்லா வருஷமும் அந்த கார்ட்டூன் தான் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த செய்தி வந்து அது இன்னும் சில வருடங்களுக்கு தொடர்ந்து அப்படியே தான் போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வைத்தறிச்சல் பிடிச்சவாங்க. இல்லை, இப்போ வந்து இது எதுக்குன்னா, அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு அடித்தளம் போடுறதுக்கான விஷயம் தான். அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக இருந்தாங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணி வராது, அதனால் தலைவர் பதவி விட்டு தூக்கிட்டு வேற ஒரு தலைவரை போட்டாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வரும்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக இது பண்ணுறாங்களோ அப்படிங்கிற பேச்சுகளும் விமர்சனங்களும் வருதுல்ல சார். அப்படியா? அப்போ இபிஎஸ் தூக்கிட்டா வந்து அதிமுக தலைவர்கள் முடியாது அப்படிங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். இபிஎஸ் தூக்கிட்டா அதிமுக எல்லாம் ஒன்றாயிடலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்ப இபிஎஸ் ஒத்துப்பாரா? எனக்கு இது பதில் சொல்லுங்க. அப்புறம் அண்ணாமலையை மட்டும் தூக்கினா நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி அப்படின்னு இது எப்படி இருக்குன்னா, இது பாருங்க, நீங்க வந்து ஆர்சிபியிலேருந்து அவரை கேப்டனாக எடுத்துருங்க, அப்போதான் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு டீம் சொல்ற மாதிரி இருக்குது. அவங்க அணியில் யார் ஒன்றா கேப்டனாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஆடுறீங்க, அதுதான் வந்து ஜெயிக்கிறதா தோக்கிறதா அப்படின்னு. ரெண்டாவது அதிமுக பாஜக, பாஜக வந்து நாங்கள் அதிமுகவோட கூட்டணி சேர போகிறோம்னு சொன்னாங்களே, அப்படி பார்க்க போய் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இவங்க என்ன கண்டிஷன் வச்சாங்க, இதே கண்டிஷன் தான் வச்சாங்க, அண்ணாமலை இருந்தால் நாங்கள் கூட்டணியில் இருக்க முடியாதுன்னாங்க. இங்கேருந்து போனாங்க, ஒரு 3 பேரும் 4 பேரும் அமுச்சாங்க, அவங்கள உட்கார வச்சுட்டு, அவர் அண்ணாமலை வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருந்தார், அவரை கூப்பிட்டு எதிர்க்க உட்கார வச்சு அப்போ தான் பேசி அமுச்சாங்க. அப்போ அதை அவங்க புரிஞ்சுருந்துருக்கவானா? அப்படி பாஜக வந்து அதிமுக கூட்டணி வேணும் அப்படின்னு சொன்னால் அப்போவே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி சரிங்க, அண்ணாமலையை வந்து ஒன்று கட்சி தலைவர் பற்றி விட்டு தூக்குறோம், இல்லாட்டா அண்ணாமலை நீங்கள் கொஞ்சம் இருங்க இது கூட்டணியில் தான் போனோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா? ஏன் சொல்லலை? அதுலேருந்தே தெரியவானாம இங்கே என்ன சொல்கிறாங்களோ, இது காங்கிரஸ் மாதிரி கிடையாது, அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இங்கே. செல்வப்பெருந்தகை அவர்கள் சொல்லலாம், நாங்கள் தனியாக அனுப்போம், ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு அங்கேன்னு சொல்லிட்டாங்கள, கூட்டணியெலாம் நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோன்னு பாஜகவில் அந்த மாதிரி சொன்னாங்களா? இல்லை இல்லை, அதிமுகவோட கூட்டணி வேணும், அண்ணாமலை முடிவை ஏற்றுக்க முடியாதுன்னு யாராவது சொன்னாங்களா? இங்கே இருக்கிற சில பேர் தானே புலம்பின்னுக்குறாங்க, ஆ அங்கே அப்படி சொல்லிட்டாங்க அப்படி ஒன்றும் தெரியலையே. அங்கே என்ன மாதிரி இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு சமிஞைகள் வந்திருக்கா? இல்லை இல்லை. அப்புறம் என்ன வந்து அண்ணாமலையை தூக்குறாரு, கூட்டணி கூட்டணி கூட்டணின்னா என்ன காமெடியாக இருக்குது இதுன்னு சொன்னால் அடுத்த வருஷமும் இதே நியூஸ் வரும், அப்போவும் நீங்கள் இதே கேள்வியை கேளுங்க, இல்லைன்னா இதே வீடியோ பத்திரமா வச்சுக்கோங்க, அன்னி டேட் போட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து திராவிட மாடலா ராமர் மாடலா அப்படிங்கிற கேள்விகள் வந்து திரும்ப வந்துகிட்டு இருக்கு. அமைச்சர் ரகுபதி சொல்லியிருந்தார், திராவிட மாடலுக்கு ஒரு முன்னுதாரணமே வந்து ராமர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த லெகசியை விட்டு தாண்டி வந்து இப்போ திராவிட மாடலை தாண்டி ராமர் மாடலில் போயிட்டுருக்கா, இயங்கிட்டு இருக்கா? அது என்ன மாடல், முதல்ல திராவிட மாடல்னால் என்ன அப்படின்றதே எனக்கு ஒன்றும் புரியலைங்க. எதை கேட்டாலும் திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க, சமூக நீதி தான் திராவிட மாடலின் கட்டமைப்புன்னு சொல்கிறாங்க, அண்ணாமலை அவர்கள் என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து விடுறாரு, இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பட்டியல் இனத்தவருக்கு எதிரான கொடுமைகள்லாம் வந்து அதிகரித்திருக்கின்றது அப்படின்னு புள்ளி விவரத்தை எடுத்து கொடுக்குறாரு.
கோர்ட்லேயே கேட்குறாங்க, வேங்கை வயல் என்ன ஆச்சு, இத்தின் நாள் ஆச்சு, யாரையுமே அரெஸ்ட் பண்ணல, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னு கோர்ட்டில் கேட்குறாங்க. இவ்வளோலாம் நடந்து நிற்குது. இவங்க வந்து இந்த பள்ளிகளில் இந்த ஜாதி உணர்வை ஒழிப்பதற்காக ஒரு குழு ஒன்று போடுறாங்க, ஒரு நபர் குழு. அவர் வந்து அறிக்கையை கொடுக்குறாரு, அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் அப்படின்னு சிலதெல்லாம் வெளில வருது. அந்த கயிறு கட்டக்கூடாது அப்படின்றது அது மாதிரி சொன்னதாக பத்திரிகைகளில் செய்தி வந்ததுங்க. அப்போல்லாம் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அது பாருங்க, அந்த ரிப்போர்ட் வந்து முதலமைச்சர்கிட்ட இருக்கு, இது எப்படி பத்திரிகைகளுக்கு தெரியும் அப்படின்னு யாரும் கேட்கல. சம்மந்தப்பட்ட அந்த ஒரே ஒரு நபர் குழுவும் கேட்கல. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு அவர் பொங்கி எழுந்து, அது எப்படி அங்கே இருக்கு, இவருக்கு எப்படி. அப்போ பத்திரிகைகளில் வரும்போது என்ன பண்ணியிருந்தீங்க நீங்கள்? ஒன்று, நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை, பத்திரிகைகளில் வந்த செய்தி பொய்ன்னு சொல்லியிருக்கணும். பத்திரிகைகளில் வந்து பல நாளுக்கு அப்புறம் தானே இந்த தொடர்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்குது. சரி, பள்ளிகளில் மாணவர்கள் மத்தியில் ஜாதியை ஒழிக்கணும். நமது வடசென்னை எம்பி அவர்கள் சமீபத்தில் ஒரு மாநாட்டில் போய் கலந்துகிட்டு வந்தாராம், எங்கள் ஜாதிக்காரங்களால் தான் கோயம்புத்தூர் முன்னேறிச்சு, இதான் நீங்கள் ஜாதியை ஒழிக்கிற லட்சணமா, இதான் அவங்க சமூக நீதியா, இதை வச்சு தான் நீங்கள் திராவிட மாடல்னு சொல்லி நிற்கிறீங்களா? ராமர் காலத்தில் இப்படி தான் வந்து எங்கள் ஜாதியால் தான் இது வளர்ந்துச்சு அப்படின்னு யாராவது பேசினதா அவங்களுக்கு தெரியுமா? முதல்ல ராமர் தான் மாடல்னு சொல்கிறாருல, அவர்கிட்ட எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். சரி, ராமரை இவங்க மாடலாக வச்சுக்கினாங்க, இல்லை அவர் ஆட்சியில் இது மாதிரிலாம் இருந்தது அப்படி இப்படி ஏதோ சொல்லியிருக்காருங்க. சரி, ரைட்டு. அப்படியே ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாருன்னு ஒரு சந்தேகம் எழுப்பினார் அவங்க கட்சி தலைவர் ஒருத்தர். அதுக்கும் ஐயா அவர்கள், அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லிட்டாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எதையோ ஒன்று பேச வேண்டியது, ஒரு குறுக்கு சால் ஓட்ட வேண்டியது. இது முதல்ல அண்ணன் வச்சுக்கலாமா? இல்லை, இது அண்ணன் மாணவிகு ஆசிரியர் வீரமணி அவர்கள் என்ன கருத்து சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியலையா, அதுக்காக தான் நான் வெயிட்டிங்க. அவர் ஒரு பதில் சொல்லிட்டோம், அப்புறமா நான் சொல்கிறேன், அவரை கேட்போம். ஏன்னா திராவிடர் அப்படின்னா அவர் தானே அத்தாரிட்டி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழர் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் அத்தாரிட்டி, அவர் தான் சொல்லணும் நீ தமிழராக இல்லையான்னு. அதே மாதிரி திராவிடர், திராவிடர் கொள்கை, திராவிட மாடல்னா ஐயா மாணவிகள் ஆசிரியர் சொல்லட்டும், அப்புறமா நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு. ஓகே, நம்ம பட்ஜெட்டுக்கு வருவோம். பட்ஜெட்டில் வந்து அந்த டேக்ஸ்க்கான ஸ்லாப்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, அதுக்கான உங்கள் கருத்து என்ன சார்? ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? ஆதரவு தெரிவிக்கலாம் தான் நினைக்கிறேன், ஆனால் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புரியலல்ல, எனக்கே சுத்தமாக புரியல. ஏன்னா அந்த டேக்ஸ் ஸ்லாபை மாற்றினது அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லைங்க. இப்போது நம்ம வீட்டில் ஷெல்ஃபில் புஸ்தகம் மற்ற இதெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து வச்சு ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா கொச்சாமுச்சான்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், அதை மாற்றி வைப்போம். இங்கே இருக்கிறத அங்கே வைப்போம், அங்கே இருக்கிறத இங்கே வைப்போம், அவ்வளோதான். புதுசாக எதையும் கொண்டு வர போகிறது கிடையாது, இருக்கிறத எங்கேயும் தூக்கி போட போகிறது கிடையாது, அப்படியே ஒரு ரீ அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் இது பார்க்குறேன். அடுத்தது இல்லைங்க, அந்த 100,000 அப்படி தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு, அது ஒரு பெரிய இம்பேக்ட். அதாவது அந்த அளவுக்கு வந்து சொல்லலாம், பாருங்கள் 17,500 வந்து சேவ் ஆகுது, எல்லாம் சொல்லலாம். விலைவாசின்னு ஒன்று ஏறி நிற்குது இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரியாவது வந்து அந்த ஐடி ஸ்லாப் அப்படின்றத மாற்றணும். அடுத்தது அந்த 700,000 வரைக்கும் 5%, அதுக்கு மேலே அப்படின்னு. அப்புறம் அந்த 50%-25%, அதாவதுங்க இப்போது நீங்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திங்க அப்படின்னு கேஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, உங்கள் வருமானம் வந்து ஒரு வருட வருமானம் 1,200,000 அப்படின்னா, நீங்கள் 1,200,000 சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? சார் பாருங்கள் சார், 1,200,000 சம்பளம் வாங்குகிறேன் சார், அப்படியே அக்கௌண்ட்டில் 1,200,000 வச்சுக்கிறேன் சார் அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது உங்கள் குடும்பத்துக்கான செலவுகள் அட்லீஸ்ட் ஒரு 1/3 மாதிரி ஒரு யாட்ஸ்டிக் வச்சுருக்காங்க, அது போக மீதியைத்தான் வந்து நீங்கள் சேமித்து வைக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களில் வந்து 50%-70%, சொல்லப்போனால் 1,200,000-5,000,000 வாங்குகிற குடும்பங்கள்லாம் வந்து 90% செலவாகிறதுனே நம்ம பார்க்குறோம். அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? அப்படி இருக்கச்ச இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்றது இந்த 75%-ன்றதை என்னால் ஏற்றுக்க முடியலைங்க. ஓ, நீங்களே இருக்கீங்க, ஒரு வருஷத்துக்கு 600,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வைக்க போகிறது கிடையாது. செலவுன்னு ஒன்று இருக்குது, குடும்பத்துக்கான செலவுகள், அதெல்லாம் தவிர்க்க முடியாத செலவுகள் இல்லையா? வாடகை கொடுக்கறதாகட்டும், அதுக்கப்புறமா சாப்பாடு செலவு, கேஸு, பெட்ரோலு, இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாத செலவுகள், பண்ணியே ஆகணும். பசங்க இருந்தால் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, அப்புறம் வைத்திய செலவு, இன்சூரன்ஸ் செலவு, இப்படிலாம் இருக்குது இல்லையா? அதனால் அந்த 75 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்றதையும் என்னால் ஏற்றுக்க முடியாது, அன்ரியலிஸ்டிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஏதோ
புண்ணுக்கு புணுகு போடும் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க, யானை பசிக்கு பசிக்கு சோழ பொறி அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த ஸ்லாப் மாற்றினதை நான் பார்க்குறேன். அண்ட் அகெயின் இதில் அதை மாற்றின விஷயம் கூட இது மாதிரி 100,000 எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருக்கோம் அப்படின்றது சரியாக கன்வே ஆகலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத விட பண்ண விஷயத்தை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்களான்றது ரொம்ப முக்கியம். பல ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் நாங்கள் பண்ணிட்டோம்னு கொண்டு போயின்னுக்குறாங்க. அப்படி இருக்குச்சு நம்ம இதை பண்ணிட்டு ஆனால் அதனுடைய எஃபெக்ட் ஜனங்கக்கிட்டேயே போகாமல் இருக்குது நம்ம ப்ரெசன்டேஷன்னா, அப்புறம் அதை என்னன்னு சொல்ல முடியும்? குறை சொல்லாமல் வேறு என்ன பண்ணுறது? ஓகே, இதனால் வந்து என்ன பயன் என்ன பயன் இல்லை அப்படிங்கிறது புரியலை. சரி, பயன் இருக்குதுங்க, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா மக்கள் வந்து நிறைய எதிர்பார்த்தாங்க. இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அப்படின்றது வந்து ஆர்டிஃபிஷியலாகவே ரொம்ப நாளாக அப்படியே அமுக்கி வச்சுருக்காங்க. அந்த எக்கானமி ஆகட்டும், இல்லை இன்ஃப்ளேஷன் ஆகட்டும், காஸ்ட் ஆஃப் லிவிங் ஆகட்டும், அதுக்கேற்ற மாதிரி அது ஏறலைங்க அந்த ஸ்லாப். இதுதான் பெரிய குறை. அதை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சரி பண்ணி ஆகணும். இது மட்டும் இல்லை, அந்த அதை நான் இப்படியும் சொல்கிறேன், இந்த ரயில்வே கட்டணம் ஆகட்டும், இல்லை பஸ் டிக்கெட் ஆகட்டும், இல்லை கரண்ட் சார்ஜ் ஆகட்டும், பால் விலை ஆகட்டும், எல்லாமே அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் இன்புட் காஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த விலை ஏறலை, அதையும் நான் ஒத்துக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து பைட் த புல்லட், அதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி பட்ஜெட்டு, அதுவும் சரியான ப்ரெசன்டேஷன் பேக்கேஜிங் இல்லை அப்படின்னா வாங்கி கட்டிக்க வேண்டியது தான். ஓகே, இந்த பட்ஜெட் 24 பொறுத்த வரைக்கும் நீங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தீங்க, ஒவ்வொரு கட்சிக்காரங்க ஒவ்வொரு ஆதரவாளர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து ஒரு நியூட்ரலாக இல்லாமல் டெய்லி பஞ்ச் அருணா வந்து உங்களுடைய கருத்து என்ன? வெரி சிம்பிள்ங்க, அதாவது பாப்புலிஸ்ட் மெஷர் அப்படின்னு நினச்சிட்டு அதே சமயத்தில் அது எக்கனாமிக் வயபிலிட்டியாக இருக்கணும், லாஜிக்கலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு குழப்பினதுனால சக்கர பொங்கல் வடகரி மாதிரி ஆகிப்போச்சுங்க. உதாரணத்துக்கு இந்த இந்த 15,000 ரூபா அந்த ஃபஸ்ட் டைம் வேலைக்கு செய்கிறவங்களுக்கு கொடுக்கறது, அந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்ற ஸ்கீம் எல்லாம் இன்டென்ட் நல்லாகுது, ஆனால் அதனுடைய அந்த கண்டென்ட்டு போகிற இடம் அப்படின்றது வந்து கிளாரிட்டி இல்லை, பெரிய குழப்பமாகவே இருக்கின்றது. அடுத்தது, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ், 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் வாழ்க்கை தரம் வந்து நிச்சயமாக உயர்ந்திருக்கின்றது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த பசி பட்டினி அதனால் வந்து உயிர் துறப்பது அப்படின்றதெல்லாம் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது. இதை வந்து எல்லாரும் ஒத்துக்கினே, அதுவும் அரசியல் காரணங்களுக்காக அப்படி இல்லை, பட்டினி குறியீட்டில் இங்கே இருக்குது, அந்த குறியீட்டில் அங்கே இருக்குதுன்னு சில பேர்லாம் வந்து வாயில் வடச்சுட்ருப்பாங்க, அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்கள் தம்பி, முன்னாடியெல்லாம் வீட்டு வாசலில் பிச்சை கேட்டு வருவாங்க, இன்றைக்கி யாரையாவது பார்க்க முடியுமா நீங்கள்? எக்ஸப்ட் இந்த சிக்னலில் சில பேர், அது வந்து ஆர்கனைஸ்டாக இருக்க மாதிரி தெரியுது நமக்கு. மற்றபடி எங்கேயாவது வீட்டில் நீங்கள் இப்போ வந்து சோறு மீந்து போச்சு அப்படின்னா பிச்சைக்காரங்க போடல, எங்கேயாவது நீங்கள் போய் தேடி பாருங்க, கிடையாது. ஒருவேளை எங்கேயாவது டீப்பில் கிராமத்தில் எங்கேயாவது இருக்குதா என்னன்னு தெரியல, போய் தான் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் இருக்க இடம் அதுவும் கிட்டத்தட்ட கிராமம் மாதிரி தான், இது வரைக்கும் பிச்சைக்காரங்களே கிடையாது. அதனால் வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்கின்றது. ஆனால் அதை வந்து சரியானபடி பேக்கேஜிங் பண்ணணும், ப்ரெசன்ட் பண்ணணும். அதை இந்த பட்ஜெட்டில் இவர்கள் தொடர்ந்து செய்ய தவறுகின்றார்கள். அப்போ என்ன ஆகுது? எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கு மோடி அரசாங்கம், அவருடைய இமேஜ் அப்படின்றது. என்ன தான் அவங்க டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தாலும் இந்த பட்ஜெட்டில் இப்படி சொதப்படுறதுனால அதை அதனுடைய எஃபெக்ட் மக்களை போய் சேரவில்லை. பர்செப்ஷன் அது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் சொல்கிறது, அரசியல்வாதிகள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கணும் அப்படின்னு மக்களுடைய பல்ஸ் தெரியணும். அதுக்காக எல்லாத்தையும் இதோ அவர் சொல்கிற மாதிரி கட்டாக கட்டினு எல்லாத்தையும் இலவசமாக அள்ளி விட்டுருங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் செய்யறது, நான் இதுக்காக செய்கிறேன், இதனால் இவ்வளோ ப்ரோஜனம் இருக்குது. உதாரணமாக இந்த இண்டெக்ஸேஷன் எடுத்தது, அந்த லாங் டேர்ம் வச்சுருந்தாங்க இல்லையா, அதாவது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து உங்கள் அப்பா ஒரு வீடு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நீங்களே உங்கள் பேர்லேயே எழுதி வச்சுருக்காரு 1990 இல்லை 1995. இப்போ வந்து நீங்கள் அதை விற்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து 2000 ஒரு வீடு வாங்கிறீங்க, 2000 அப்போல்லாம் நீங்கள் சின்ன பையனாக இருந்திருப்பீங்க. ஓகே, 2015 நீங்கள் ஒரு நிலம் வாங்கிறீங்க தம்பி, ஏதோ ஒரு வந்துருக்குது, ஒரு 100,000 ரூபா கொடுத்து வாங்கிறீங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, பக்கத்தில் ஏர்போர்ட் வருது, இல்லை வந்து சீ போர்ட் வருது, ஏதோ ஒன்று வருது, குப்புன்னு ஏறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி வந்து அந்த இண்டெக்ஸேஷன் இருந்தது, அதாவது அந்த இன்ஃப்ளேஷன் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி, அப்போ என்ன ரேட்டு இது அப்படின்னும் போது, இப்போ 100,000 வாங்கி 1,000,000 விற்கிறீங்கன்னா 9,000,000 லாபம் கிடையாது. இண்டெக்ஸேஷன் வரும்போது அந்த லாபம்ன்றது அந்த இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் குறியீடுகள்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த 9,000,000 பேப்பரில் 9,000,000 லாபம், ஆனால் கணக்குக்கு அது ஒரு 3,00,000 4,00,000 அப்படி தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இண்டெக்ஸேஷனை எடுத்துட்டாங்க,
இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது பாருங்க நீங்கள் இவ்வளோக்கு வாங்கி இவ்வளோக்கு விற்றீங்கன்னா இப்போ இருக்கிறது தான் பெனிஃபிட்டு, இவ்வளோக்கு வாங்கி இத்தனை வருஷம் வச்சுருந்தீங்கன்னா இதுதான் பெனிஃபிட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ரேஷனலைசேஷன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் அந்த பெனிஃபிட் இருக்கணும். எப்போ வாங்கி எப்போ விற்றாலும், எவ்வளோக்கு வாங்கி எவ்வளோக்கு விற்றாலும் அது பெனிஃபிஷியலாக இருந்தால் தான் ரேஷனலைசேஷன் சொல்ல முடியும். இவ்வளோ வருஷம் வச்சுருந்தா பெனிஃபிட்டு, இல்லை இவ்வளோ ரூபாய்க்கு விற்றா பெனிஃபிட்டு, அது கம்மியாக வாங்கினா உங்களுக்கு லாஸ் அப்படின்னா அது எப்படி நீங்கள் ரேஷனலைசேஷன் சொல்ல முடியும்? அப்போ என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று இது ஒன்று அது. இப்போ அந்த ஐடிலேயே வந்து ஓல்டு ரிஜியம் நியூ ரிஜியம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு எது பெனிஃபிஷியலாக இருக்குதோ இந்த, அதாவது 2024 இண்டெக்ஸேஷன் கிடையாது இனிமேல் வாங்கி விற்கிறவங்களுக்கு, அதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கெல்லாம் இண்டெக்ஸேஷன் இருக்குது, வேணும்னா அவைல் பண்ணிக்காங்க, இல்லை புது ஸ்கீம் வாங்க, விச் எவர் இஸ் பெனிஃபிஷியல் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் போட்டு குழப்பு எடுத்ததுனால அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்றது மக்களுக்கு கன்வே ஆகலை. இந்த பெர்செப்ஷன் பேட்டில் இந்த பட்ஜெட் அதை ப்ரெசென்ட் பண்ணவங்க மிசரபிளி ஃபெயில். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேரத்துக்கும் உங்கள் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.